ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபுட். நம்ம இப்போ செய்ய போகிறது தேங்காய்பால் புலாவ். எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. புலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம் வாங்க. சோம்பு, லவங்கம், பட்டை, பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு எண்ணெய், முந்திரி திராட்சை, ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், கேரட்டு, மூணும் கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1/2 கப் பாஸ்மதி அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் இது. 1/2 கப் அரிசிக்கு 2/2 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை சோம்பு, லவங்கம், பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரலாம் வதக்கிக்கலாம். வேக வச்சிருக்க காய்கறி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது அடுத்தது ரைஸ் சேர்த்துக்கலாம். காய்கறி கூடவே வந்து பாஸ்மதி ரைஸு கலந்து இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கிட்டோமா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ரைஸ் கொஞ்சம் வேகணும், அதனால் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். புலாவ் ரெடி ஆயிடுச்சு, பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காய்கறி, தேங்காய் பால், பாஸ்மதி ரைஸ் எல்லாம் சேர்ந்து தேங்காய் பால் புலாவ் செம்ம டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. வீட்டில் செஞ்சு பாருங்கள். யோ ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.